அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 10:1-2 வசனங்களை வாசிப்பீர்களானால் நூற்றுக்கு அதிபதி. நூற்றுக்கு அதிபதினு அர்த்தம் என்ன? 100 போர் சேவர்களை நடத்தணும். ஒரு வீட்டில் 5 பேரை நடத்துறதே அவ்வளோ கஷ்டம். அப்போ 100 பேரை நடத்தக்கூடிய ஒரு மனுஷன் பிளஸ் அவன் ஒரு குடும்பஸ்தன். அப்போ ஒரு குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அடுத்தது வேலை 100 பேர் நடத்துறது, அப்படிப்பட்ட மனுஷன். 2 வசனம் வாசிங்க, அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. அப்போ வீட்டார் அனைவரும், அவனுக்கு மனைவி இருந்திருக்கு, பிள்ளைங்க இருந்திருக்கு, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். என்னையாவது அந்த சாக்கு போக்கு சொல்றதை விட்டுருங்க. எப்படி நான் குடும்பஸ்தன் ஆகி போனேன், எனக்கு கை குழந்தை இருக்கு, இல்லை எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கணக்கு ஆண்டவருக்கு நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. 100 போர், அதாவது போர் சேவர்கள் சொன்னாலே ரஃபா இருப்பாங்க, ஆர்மி பீப்புள்னா ரஃபா இருப்பாங்க. அப்போ அவங்களையும் ஹேண்டில் பண்ணணும், குடும்ப வாழ்க்கையும் பார்க்கணும், அதுவும் தள்ளி என்ன சொல்றது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். உங்களுக்கு ஜெபம் பண்ணுனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத விசுவாசிப்பீர்கள். அதாவது விசுவாசமுள்ள ஜெபம் சொல்லுது, விசுவாசமுள்ள ஜெபம் பின்னாலே ரசிக்கணும். அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்குமே, ஆனா நீங்க இன்னும் ஜெபிப்பீர்கள், இன்னும் ஜெபத்துல நேரத்தை ஒதுக்கிங்க, ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க. இப்ப நமக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் இல்ல, ஜெபத்தை குறித்த விசுவாசம் இல்ல, ஜெபம் பண்ணுனா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதான விசுவாசம் இல்ல. அதனாலயே ஏன் ஜெபம் பண்ணணும்? அதனாலயே ஜெபிக்க நேரம் இல்ல, அதனாலயே எனக்கு உடம்புல முடியல. அப்ப இவ எல்லாற்றையும் காரணம் விசுவாசங்கிறது இல்ல, ஜெபத்தை குறித்த விசுவாசம் இல்ல, ஜெபத்தின் மேன்மை குறித்த விசுவாசம் இல்ல. ஆதியாகமம் 6:9 அங்கே நோவா என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான உத்தமனுமாயிருந்தான், நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதாவது அவன் குமாரர்கள் இருந்தார்கள் என்று இருக்கும், இங்க வேதனை சொல்லப்பட்டிருக்கு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப சஞ்சரித்துக் கொண்டிருக்கான், தேவனோடு தொடர்புல இருந்துச்சு. வேதம் சொல்லுது இந்த மனுஷன் 120 பிரசங்கித்தார். எதை குறித்து பிரசங்கித்தார்? தேவனுடைய நீதியை குறித்து பிரசங்கித்தார். இந்த மனுஷனுக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருந்தார்கள், மகன்களுக்கும் கல்யாணமாகி மருமகள்களும் இருந்தார்கள். அப்போ ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய மனுஷன், குடும்ப சூழலுள்ள ஒரு மனுஷன். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, தேவன் சொல்லியிருக்கக்கூடியதான அளவின்படியான ஒரு பேழை அந்த காலத்தில் கெட்ட முடியாது என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது அவ்வளவு நீளமும் அவ்வளவு வீதியும். இப்பொழுது நவீன டெக்னாலஜி முறையில் மிஷினில் கொண்டு வேணா கட்டலாம், அந்த காலத்தில் கட்ட முடியாது. ஆனால் தேவன் அந்த நோவாவை கொண்டு கட்ட சொன்னார். பல அடுக்குகள் இருந்துச்சு, மிகப்பெரிய வீதி உயரமும் உள்ளது. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு பேழை ஒரு மனுஷன் கட்ட வேண்டுமே ஆனால் எவ்வளோ உழைப்பு அங்கே போட்டிருக்கணும். அப்போ அவ்வளோ உழைப்பை வேலையில் போடுறாரு, குடும்ப வாழ்க்கைக்கு செலவிடுறாரு, பிள்ளைகளுக்கு என்று செலவிடுறாரு. இவை எல்லாவற்றிலும் மட்டிலும் அந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்கிறாரு? ஜெபிக்கிறார், தேவனோடு சஞ்சிக்கிறார், தேவனோடு உறவாடுகிறார், தேவனோடு இருக்கிறார். அப்ப முடியாதுங்கிற ஒண்ணு கிடையாது, உங்களுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கு அதனுடையதான மகிமை தெரியல. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லப்பட்டிருக்க போல, ஜெபத்தை குறித்ததான விசுவாசம் உடையவர்களாக இருந்து ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களே ஆனால் அதனுடைய மகிமை உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அதை பற்றி தெரியல.